ஓம் சாய்ராம். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போறது வந்து என்னுடைய மிராக்கல் இல்லை, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரம்யாவுடைய மிராக்கல். ஸோ ஃபைனலி என்னுடைய மிராக்கல் எல்லாமே நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஷீரடியோட சீரீஸ் எல்லாமே முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடி நான் ஷீரடி வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரம்யா அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபருடைய மிராக்கல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஞாபகம் இல்லைன்னா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ரம்யாவுடைய லைஃப்ல நிறைய மிராக்கல்ஸ் நடந்திருக்கு, அதை எங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி அவங்களுடைய லைஃப்ல நடந்த மிராக்கல் வந்து ஒரு மூணு பார்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ஒரு கனவுல வந்து ஒரு குழந்தை ரூபத்துல ஒரு பொண்ணு ரூபத்துல வந்து பாபா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்து கனவுல வந்து அந்த இடத்த தேடி அவங்க போறாங்க. நிஜத்துல அதே மாதிரி ஒரு கோயில பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு கீழே வயலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல இருக்கிற ஸ்ரீ கணேச சாய்பாபா சாய் மந்திருக்கு அவங்க வந்து போறதா நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். பாயாசம் செஞ்சு கொண்டு போகும்போது அதுல வந்து அவர் வந்தாரு அப்படிங்கறதையும் நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய வந்து மிராக்கிள்ஸ் அவங்களுக்கு நடந்தது. அவங்க லைஃப்ல பாபா எப்படி வந்தார், பாபாவுடைய கண்களும் கால்களும் ஒரிஜினலா மனுஷனுடைய கால் கண்ணு மாதிரியே இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். இந்த வீடியோல வந்து ஒரு மூணு விஷயங்களை சொல்ல போறேன். அடுத்தடுத்து அடுக்கடுக்கா ஒரு மூணு விஷயங்களை நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். சோ மூணுமே ரொம்ப அழகா இருக்கும், மூணுமே வேற வேறையா இருக்கும், வித்தியாச வித்தியாசமா இருக்கும், ஒன்னொன்னும் ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். சோ நிச்சயமா இந்த அற்புதங்களை எல்லாம் நீங்க கேட்கணும். சோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் கேக்குறதுக்கே. அதாவது எல்லாருக்குமே பாபா செய்யறாரு, விதவிதமான அற்புதங்களை பாபா செய்யறாரு அப்படிங்கறது உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா புரியும். சோ சோ வெரைட்டியா இருக்கும், ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு மாதிரி நல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நீங்க இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. சோ இப்ப என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம பாக்கலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கீ ஜெய். ரம்யா வந்து ஒரு சின்ன பொண்ணுதான், ஒரு 20-25 வயசுக்குள்ளதான் இருக்கும் நினைக்கிறேன். அவங்களுடைய லைஃப்ல வந்து பாபா நிறைய மிராக்கிள் பண்ணிருக்காரு. ஒரு சின்ன பொண் குழந்தை ரூபத்துல வந்து நான் இங்க வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழ வயலூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு பாபா கோயில தன்னை வந்து காட்டி கொடுத்திருக்காரு. அந்த கோயிலுக்கு ரம்யா வந்து தேடி போறாங்க. அதுல இருந்து அவங்க தொடர்ந்து அந்த கோயிலுக்கே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து ரம்யாவோட கனவுல அடிக்கடி பாபா கனவுல வர ஆரம்பிச்சிருக்காரு. சோ முதல் தடவை ரம்யா வந்து அந்த கோயிலுக்கு போன போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்ததா, அந்த கோயில் வந்து சுத்தியும் எதுவுமே இல்ல, ஒரு ஒரு வயல் மாதிரி இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளதான் அந்த கோயில் இருக்கு. அந்த கோயில் இருக்கிறத வந்து யாருனாலே கண்டுபிடிக்கவே முடியாது. இவங்க ஆக்சுவலி அவங்க அந்த ஊர்லதான் இருக்காங்க, ஆனா இவங்களுக்கே அப்படி ஒரு கோயில் வந்து அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கறதே தெரியல. சோ ஃபர்ஸ்ட் டைமா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கோயிலுக்கு போன போகுது பிஃபோர் கோயில வந்து போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. சோ அதை கூட நமக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த கோயில் வந்து எப்படி இருக்குன்னா, சுத்தியும் ஃபுல்லா வயல் தோட்டம் மாதிரி இருக்கு. நல்ல கம்பீரமா அவர் உட்கார்ந்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி பாபா கோயில் உருவாகும், இப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து இவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலா. சோ அதை பார்த்துட்டு வந்ததுல இருந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனா இருந்திருக்கு வீட்டுல அப்படின்னு சொல்றாங்க. போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துட்டு வந்துட்டு அந்த வீடியோ வந்து அவங்க ஏதோ எடிட்டிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அதை பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவங்க பாபா கிட்ட வேண்டி இருக்காங்க, என் பாபா இதுக்குள்ளயா நீங்க இருக்கீங்க, இங்கேயா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்டிருக்காங்க போல. அப்ப பாபா வந்து எஸ் நான் தான், அது உன் வீட்டுல இருக்கிறவன் நான் தான், அந்த கோயில்ல இருக்கிற பாபா அப்படின்னு சொல்லி ரம்யாவுக்கு பாபா அழகா காட்டி கொடுத்துருக்காரு. எப்படின்னா, இவங்க பாபா கிட்ட வேண்டிட்டு இருக்கும்போது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு இருக்கும்போது, இந்த வயலுக்குள்ளயா நீங்க இருக்கீங்க பாபா, இதுக்குள்ள எப்படி இவ்வளோ இதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும் போது போய் பாபாவை வேண்ட போயிருக்காங்க. இவங்க வீட்டுல இருக்கிற பாபாவை பூஜை அறைக்கு போயிருக்காங்க, பாபா கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சமயத்துலதான் அவங்க ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க, திடீர்னு இவங்க பாபா இவங்க பூஜை அறையில இருக்கிற பாபாவுடைய கையில வந்து சேர் அப்ப இருந்ததாம். அதாவது இதுவரைக்கும் அவங்களுடைய பாபா சிலையில இந்த மாதிரி சேர் இருந்ததே இல்ல, வயல பாபாவுடைய கையில வந்து சேர் அப்ப இருந்தது அப்படின்னு சொல்லி இவங்க நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. இவங்க அம்மாவையும் கூப்பிட்டு காட்டியிருக்காங்க, எப்படி இவங்க இவருடைய கையில சேராச்சு, அதுவும் ஈரப்பதம் மாறாம நல்ல ஈர மண்ணா அவருடைய கையில வந்து சேர் அப்ப இருந்தது. அந்த போட்டோவை கூட அவங்க வந்து ஷேர் பண்ணிருக்காங்க நம்ம கூட. இதுதான் அந்த போட்டோ, அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படிங்கிறாங்க. வீட்டுல இருக்க பூஜை அறையில இருக்கிற என்னுடைய பாபாவுடைய கைகள்ல சேர் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அந்த நிமிஷம் வந்து எனக்கும் எங்க அம்மாவுக்கும் தோணுச்சு,
அந்த கீழ வயலூர்ல இருக்கிற அந்த தோட்டத்துல இருக்கிற பாபாவோட பாபா தான் இவர் அப்படின்னு இவங்களுக்கு வந்து தோணிருக்காதா. பாபாவே இவங்களுக்கு என்ன உணர்த்திருக்காருன்னா, நீ அடிக்கடி அங்க வரணும் அப்படிங்கறதையும் உணர்த்திருக்காரு. அங்க நான் தான் அங்க வீட்டு இருக்கிறேன், அங்க இருக்கிறவன் தான் நான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து காட்டி கொடுத்திருக்காரு. சோ இதை தொடர்ந்து இவங்க வந்து தொடர்ந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ரம்யாவுக்கு வந்து அடிக்கடி பாபா கனவுல வருவாராம், ஆனா அவருடைய முகம் தெளிவா தெரியாதாம். அது ஒரு மாதிரி ஷேடோவா, கருப்பா ஷேடோவா ஒரு வந்து ஒரு கனவு வரும். அந்த கனவுல பாக்குறதுக்கு பாபா சாக்ஷாத் பாபா மாதிரி தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்றாங்க. அடிக்கடி பாபாவுடைய குரல் எனக்கு கேட்கும், அவர் பேசுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி அவர் கனவுல தோன்றுவார் அப்படிங்கறதுக்கான போட்டோவையும் நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க. இதுதான் அந்த போட்டோ. இந்த மாதிரி நிழலா கருப்பா பாபாவுடைய உருவத்தை வந்து அடிக்கடி ரம்யாவுக்கு கனவுல வருமா இந்த புகைப்படம். சோ இந்த மாதிரி அடிக்கடி வர்றதுனால இவங்க கீழ வயலூர்ல இருக்கிற கணேஷ சாய்பாபா அந்த கோயிலுக்கு வந்து போறாங்க. அந்த கோயிலுடைய உரிமையாளர்கிட்ட யாருகிட்டயாவது நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து பாபா அடிக்கடி கனவுல வராரு அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. அப்ப அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கோயிலுக்கு வெளியில ஒரு ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு சாமியார் மாதிரி இருக்காரு, அவங்கள கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க வந்து அவங்க கிட்ட கேட்க போறாங்க இந்த மாதிரின்னு. அப்ப அவங்க கிட்ட பேச போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து கனவுல வந்துதான் பாபா எனக்கு கனவுல ஒரு பொண்ணு ரூபத்துல வந்துதான் எனக்கு இந்த கோயில் இருக்கிறதே தெரிஞ்சது, இங்க கோயில் இருக்கிறதே தெரியாது அப்படின்னு அந்த சாமியார்கிட்ட இவங்க சொல்றாங்க. சொல்லும் போது அவர் வந்து எதுவுமே பதிலே சொல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்காராம். அப்ப இவங்களுக்கு புரியுது, அதாவது நான் சொல்றதுக்கு முந்தையே, அதாவது நான் சொல்லாமலேயே அவருக்கு எல்லா விஷயமும் ஏற்கனவே தெரியுது. சோ அப்ப இந்த எனக்கு வந்து மறுபடியும் ஒரு கனவு வருது, அந்த கனவுல பாபா கருப்பா நிழலா தெரியறாரு, சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு புரியல. அதே மாதிரி இந்த கோயிலுக்கும் என அவர் தான் வரவிச்சாரு அப்படின்னு சொல்லி அவங்களை கேக்குறாங்க. அவர் வந்து எதுவுமே பதில் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்காராம். அந்த நேரத்துல இவங்க பேசும்போது பாபாவுக்கு பாபாவுடைய தலை மேல இருக்கிற பல்லி வந்து சத்தம் பண்ணிக்கிட்டே இருந்ததாகவும் அது ஒரு பாசிட்டிவ் சைனா இவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த அந்த சித்தர் மாதிரி இருக்கிற அவர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, நீ வந்திருக்கிறது உன்னுடைய குரு தலத்துக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இதுதான் உன்னுடைய குரு தலம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப இவங்களுக்கு வந்து அது புரியல, சரி பாபா தான் நம்மளுடைய குரு அப்படிங்கறத தான் அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சிருக்காங்க. அப்ப இவர் வந்து என்ன கேட்டா, பாபா வந்து உன் கனவுல என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க வந்து, நான் கனவுல அவருடைய உருவத்தை பாக்குறேன், ஆனா அவருடைய குரல் மட்டும்தான் எனக்கு கேட்கும், சில சமயம் அவர் வந்து எனக்கு கனவுல என்கிட்ட பேசுவாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அதுக்கு அவர் வந்து, அப்படின்னா அவர்கிட்ட நான் உனக்கு யாரு அப்படின்னு நீ கேளு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சான். கன்ஃபியூஷன் ஆகி குழப்பமாயி நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது, அது ஒரு மாதிரி சின்ன பொண்ணுங்கனால பயந்துட்டாங்க, நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆரி மேம், ஆரி கிளாஸுக்கு போவாங்கன்னு சொன்னீங்க, அந்த ஆரி மேம் கிட்ட அவங்க சொல்றாங்க, நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது, வந்தது தப்பா போச்சு, இவர் என்னென்னமோ சொல்றாரு, நம்ம எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்க ஆரி மேம் வந்து சொல்றாங்க, விடு பரவாயில்ல, நீ கவலைப்படாத, உனக்கு நிச்சயமா இந்த கேள்விக்கு பதில் வந்து பாபா தருவாரு, கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு பதில் கிடைக்கும், நீ சும்மா பாபா கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க அதே மாதிரி வேண்டி இருக்கிறாங்க. வேண்டிட்டு ஒரு நாள் வந்து பாபா இவருடைய கனவுல வந்திருக்காங்க. ரம்யாவுடைய கனவுல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய சீடன் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லி அது சொல்லியிருக்காரு. அதாவது இவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, கனவுல எனக்கு பாபாவுடைய குரல் மட்டும்தான் கேட்கும் அப்படின்னு, இந்த மாதிரி நிழலா பாப்பாங்க, குரல் மட்டும்தான் கேட்கும். அந்த மாதிரி வரும்போது என்னுடைய சீடன் தான் உன்னுடைய குரு அப்படின்னு அவங்க சொல்லவும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கு. அப்ப இவங்க திரும்பவும் அந்த கோயிலுக்கு போய் அந்த அந்த வெளியில இருக்கிற அந்த குருஜிய, அந்த சுவாமிஜிய பார்க்க போயிருக்காங்க. அந்த சுவாமிஜியை பார்த்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் கேட்டிருக்காரு, என்ன சொன்னாரு பாபா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. என்னுடைய சீடன் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அப்ப நீங்க தான் என்னுடைய குருவா அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் வந்து பாபாவுடைய சீடனாகவும் அந்த சீடன் தான் இந்த ரம்யாவுக்கு குருவாகவும் அப்படின்னு சொல்லி பாபா தனக்கு சொன்னதா ரம்யா வந்து அதைய புரிஞ்சிருக்காங்க. அப்ப அத புரிஞ்சுகிட்டு அவர் அந்த சுவாமிஜி கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அந்த சுவாமிஜி தான் இந்த சாமியார், அவரை வந்து இவங்க போட்டோ எடுத்து கூட அனுப்பியிருக்காங்க, கோயிலுடைய வாசல்ல தான் இருப்பாராம். சோ இவரும் எனக்கு குருவா இருந்திருக்கார், இவரும் எனக்கு குரு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து காட்டி கொடுத்திருக்காரு பாபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரம்யா. அதாவது குருவே
ஒரு குருவை எனக்கு காட்டி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்றாங்க. ஏன்னா பாபாவும் ஒரு விதத்துல ஒரு குரு தான், அதே சமயத்துல அவர் வந்து இன்னொரு குருவை எனக்கு வந்து இவரையும் ஒரு குருவா ஏத்துக்க சொல்லி எனக்கு காட்டி கொடுத்தாரு, அதுல இருந்து இவரை நான் கொஞ்சம் நம்புறேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டா ஒரு சிலருக்கு நடக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா பாபாவே ஒரு குரு தானே, அவர் ஏன் இன்னொருத்தர் அடையாளம் காட்டணும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து வம்சாவளின்னு இருக்கும், அவங்களுடைய வம்சாவளிகள் சிலரை வந்து சாமி கும்பிட்டு இருந்திருப்பாங்க, சில குருவை வந்து பின்தொடர்ந்துட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற அந்த வம்சாவளி பூஜை வந்து பாதியிலேயே நின்றுச்சு அப்படின்னா, அவங்கள வந்து நம்ம அடுத்த சந்ததிகள் வந்து சாமி கும்பிடாம அவங்களை கும்பிடாம விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது நடக்காது. அந்த மாதிரி யாருக்காவது ஒரு 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 வம்சாவளியில எங்களுடைய முன்னோர்கள் வந்து இவங்களை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க யாராவது வந்து பாதியிலே விட்டுட்டாங்கன்னா, அந்த மாதிரி இருக்கிற குருவை வந்து பாபா காட்டி கொடுப்பாரு. நீங்க வந்து உன்னுடைய முன்னோர்கள் இவங்களை கும்பிட்டு இருந்தாங்க, நீ வந்து விட்டுட்ட, சோ இவங்களை நீ பின்தொடர்ந்து கும்பிட ஆரம்பி, அப்பதான் உனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாபா காட்டி கொடுப்பார். அது வந்து சத்சரத்திலேயே எழுதியிருக்கு, ஒரு இடத்துல வந்து இருக்கு, சத்சரத்துல இருந்திருக்கு. இது மாதிரி நம்மளுடைய எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஒரு சிஸ்டருக்கும் நடந்திருக்கு. அதாவது அவங்க வந்து அகல்கோட் மகாராஜா அவங்க ஃபேமிலி அவங்க சந்ததி வந்து கும்பிடுறாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா எனக்கு திரும்ப திரும்ப பாபா சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. சோ நான் வந்து எனக்கு வந்து அவர் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு, நீ அகல்கோட் மகாராஜா கும்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதனால பாபா சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து அகல்கோட் மகாராஜோடைய போட்டோவை எடுத்து பிரிண்ட் பண்ணி வீட்டுல வச்சு அவருக்கு நான் சாமி கும்பிட்டு இருந்தேன். முதல் தடவை நான் அவருக்கு பிரசாதம் வச்சோடனே அவருடைய படத்துல இருந்து பூ வந்து கீழே அந்த பிரசாதத்து மேல விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்தது. சோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பாபாவை கும்பிடுறதுனால கிடைக்கிற ஆதாயம் என்ன அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு அவங்க ஃபேமிலி வந்து வம்சாவளியா பின்பற்றிட்டு வந்த ஒரு சில விஷயங்களை எல்லாம் ஏதாவது பாதியிலேயே தடப்பட்டு போயிருச்சு அப்படின்னா அதை வந்து பாபா காட்டி கொடுப்பார். நீங்க இதை தொடர்ந்து செய்யணும், இது உங்களுடைய ஃபேமிலியில நின்னு போச்சு அப்படின்னு வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. மேபி இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேண்டாம், கன்ஃபியூஷனா இருக்கும். இந்த மாதிரியும் ஒரு சிலருக்கு இன்னொரு குருவை பாபா வந்து காட்டி கொடுக்கறாரு. எப்படி இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சுவாமிஜிய காட்டி கொடுத்தாரோ, அதே மாதிரி எப்படி இன்னொரு சிஸ்டருக்கு வந்து அகல்கோட் மகாராஜையும் நீ கும்பிடு, அதுக்காக என்ன கும்பிடாதேன்னு அவர் சொல்லல, அவரை கும்பிடும் போது இன்னொருத்தரையும் அவர் வழி காட்டுவார். எப்படி எனக்கு வந்து முருகனை நீ கும்பிடு அப்படின்னு வழி காட்டினாரோ, அந்த மாதிரிதான் ரம்யாவோட விஷயத்திலயும் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. சோ இது ஒரு உதாரணமா உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்க கூடாதுல. பாபாவையும் கும்பிட்டு இன்னொருத்தரையும் எதுக்காக கும்பிடணும் அப்படின்னா, எல்லாருக்கும் அது நடக்காது, ஒரு சிலருக்கு இப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி பாபா வந்து எனக்கு ஒரு குருவே, அவரும் எனக்கு குரு தான், ஆனா அந்த குருவே எனக்கு இன்னொரு குருவை வந்து காட்டி கொடுத்தாரு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா தன்னுடைய லைஃப்ல நடந்த ரெண்டு அழகான விஷயத்த என் கூட ஷேர் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொரு அழகான விஷயத்தையும் அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க, பாபாவுடைய விரதம். பாபாவுடைய விரதத்தை பத்தி நம்ம வந்து நிறைய பாத்திருக்கோம், நிறைய சொல்லியிருக்கேன். பாபாவுக்கு விரதமே பிடிக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன். உதாரணமா ரம்யாவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப அழகான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, ரம்யா வந்து முதல்ல இந்த கீழவயலூர்ல இருக்கிற கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நாராயண சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாபா கோயிலுக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட் முதல்ல எல்லாம் போயிட்டு இருந்தாங்களா, அப்பதான் அவங்க வந்து பாபாவுக்கு விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அவங்க லைஃப்லயே விரதமே இருந்தது இல்லை, இதுதான் முதல் விரதம்னு சொல்றாங்க. முதல்ல நான் பாபாவுக்கு விரதம் இருக்கேன், அப்ப காலையில விரதம் இருந்து மத்தியானம் சாப்பிடலாம், கோயிலுக்கு போய் பாபாவை பார்த்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாழக்கிழமை விரதம் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியானம் ஆகும்போது ரொம்ப டயர்டாயிருச்சு, ஆக்சுவலி ரொம்ப டயர்டாயி ஒரு மாதிரி ரொம்ப மயக்கமே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க, ரொம்ப பசி ஆயிருச்சான். கோயிலுக்கு போயிருக்காங்க, கோயிலுக்கு போன இடத்துல பயங்கர கூட்டமா, சரியான கூட்டம், அவ்வளவு பெரிய லைன் நிக்குது, இதுக்குள்ள எப்படி சாப்பிடலாமா அப்படின்னு போனா பாபாவை பார்க்காம எப்படி சாப்பிடுறது அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. சரி நம்ம முதல்ல பாபாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை பாக்குறதுக்காக நிக்கிறாங்க. லைன்ல நிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு கூட்டமா, சரியான கூட்டம், பின்னாடி போய் இவங்க நிக்கிறாங்க, அவ்வளவு பெரிய லைன்ல இவங்க வந்து கடைசியில போய் நிக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து பாபா கிட்ட சொல்றாங்க, பாபா என்னால முடியல, நிஜமாலுமே என்னால முடியல, எனக்கு மயக்கமா வருது நீ சொல்லி இவங்க வந்து சொல்றாங்க. லைன்ல நின்றுட்டு இருந்த அந்த சமயத்துல திடீர்னு ஒரு வயசானவர், ஒரு பெரியவர் வந்திருக்காரு, அவர் யாருன்னே தெரியலையா, நேரா வந்து இந்த
ரம்யாவை கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு என் கூட வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம். கூப்பிட்டோடனே அவங்க கூடவே இவங்க போயிருக்காங்க. அவன் நேரம் இழுத்து கொண்டு போய் வச்சு பாபாவுக்கு அன்னதான் பாபாவுக்கு நெய்வேத்தியமா படைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த நெய்வேத்தியத்துக்குன்னு படைச்சு கொண்டு வந்த அந்த தட்டுல இருக்கிற அத்தனையும் அப்படியே ரம்யாவுக்கு கொடுத்துட்டாங்களாம். ரம்யாவுக்கு கொடுத்து நீ இத சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். அதத்தான் ரம்யா வந்து சாப்பிட்டு நான் விரதம் விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வயசானவர் அந்த பெரியவர் வந்து யாருன்னே எனக்கு தெரியாது, திடீர்னு வந்தாரு நம்பி வந்தாரு, என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போனாரு, பாபாவுக்கு பிடிச்ச அந்த சாப்பாடையவே எனக்கு அப்படியே முழுசா கொடுத்தாரு, நான் அதை சாப்பிட்டுதான் விரதம் விட்டேன், ஆனா இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு ஆளை வந்து அந்த கோயில்ல நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து சாப்பிட்டு முடிச்சோடனே நான் அவரை வந்து தேடினேன், நன்றி சொல்லலாம் அப்படின்னு நான் தேடினேன், அவர் எங்க போனாருன்னே எனக்கு தெரியல, இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒருத்தரை வந்து அந்த கோயில்ல நான் பார்க்கவும் இல்லை, எனக்கு கொண்டு வந்து நீ இத சாப்பிடு அப்படின்னு சொல்லி அடுத்தது சாக்ஷாத் பாபாவே தான் அப்படின்னு எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது, எனக்கு அன்னைக்கே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அழகா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. அதுல இருந்து நான் வந்து பாபாவுக்கு விரதம் இருக்கிறது இல்லை, ஏன்னா பட்னி கெடுக்கிறது பாபாவுக்கு பிடிக்காது, விரதம் இருக்கிறதும் பாபாவுக்கு பிடிக்காது அப்படின்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. சோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து நான் எடுக்கிறதுல என்னால இருக்க முடியறதுல, முடியாத ஒரு வேலையை முடியாத ஒரு காரியத்தை நாம செய்ய வேண்டாம், மனசார அவரை நினைச்சாலே போதும் ஓடோடி வருவார் அப்படிங்கறதுக்கு ஒரு நல்ல உதாரணமா எனக்கு இந்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உண்மையும் கூட. நம்ம பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம் பாபாவுக்கு விரதம் இருக்கிறது பிடிக்காது, அதாவது பட்னி கிடக்கிறதுங்கிறது சுத்தமா பிடிக்காது அவருக்கு. சோ முடியறவங்க தாராளமா இருக்கலாம், முடியாதவங்க இருக்க முடியலையேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மனதார நம்ம அவரை நினைச்சுக்கிட்டு இருந்தாலே போதும், அதுவே அது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். பாபாவை பூஜிக்க எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, உங்களுடைய தூய்மையான பக்தியையும் தூய்மையான அன்பை மட்டுமே அவருக்கு பூஜையா காணிக்கையா படைங்க, அதை வச்சே அர்ச்சனை நீங்க பண்ணினாலே போதும், உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே பாபா வந்து ரொம்ப அழகா செய்வார் அப்படிங்கறது தான் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். சோ இதை தொடர்ந்து என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறதையெல்லாம் நம்ம அடுத்த வார வீடியோல பாக்கலாம். உங்க வாழ்க்கையிலயும் இதே மாதிரி அழகழகான அற்புதங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நீங்க என் கூட ரம்யா மாதிரியே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா PRITHIMOTO@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு உங்களுடைய அற்புதங்களை நீங்க எங்கூட பகிர்ந்துக்கலாம், அதை நான் நிச்சயமா என்னுடைய சேனல்ல வெளியிடுவேன். இமெயில் எனக்கு அனுப்ப தெரியாது அப்படிங்கிறவங்க இன்ஸ்டாகிராம்ல சகலமும் சாய்பாபா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம்ல என் கூட நீங்க உங்களுடைய அற்புதங்களை வாய்ஸ் மெசேஜ் ஆவோ இல்ல ரிட்டன்ல இமெயிலாவோ மெசேஜ் ஆவோ நீங்க தாராளமா டைப் பண்ணி என் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். சோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படிங்கறத எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னொரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.